ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு ஐடேஸ்ட். என்னடா பஸ்ஸுக்கு முன்னாடி நிற்கிறேன் பார்த்தீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஹோட்டலே வந்து இந்த பஸ் தான். ஆமாம், இது ஒரு பஸ் தீம்டு ஒரு ஹோட்டல் ஒன்று, பிரியாணி எக்ஸ்பிரஸ்ன்ட்டு இதோட பேர். இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரூர் தாந்தோணிமலையில் இருக்குது. இதோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கரூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே, ஜஸ்ட் ஆப்போசிட் மெயின் ரோட்லேயே தான் இருக்குது, ரொம்ப விசிபிளாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ப்ளஸ் ஷவர்மாஸ், கிரில் சிக்கன், அது இல்லாமல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புது புதுசாக டிஷ்ஷஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதை இன் ரீசன்ட் டைம்ஸில் தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. பட் கான்செப்டே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட். ஒரிஜினல் பஸ், பஸ்ஸுக்குள்ளே ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் டைனிங் செட்டப், அதுக்கு மேலே ஓப்பன் ஏர் செட்டப்பில் அதை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிச்சன் வந்து பேக் சைட் அப்படி இருக்குது. ஸோ ஒரு 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 டிஃப்ரெண்ட் கான்செப்ட், பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. ஃபுட்டும் எப்படி இருக்கும்னு தெரியல, ஃபுட்டும் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலாக இங்கே என்னென்னா, நம்ம வந்து சிதம்பர விலாஸ் போயிருந்தோம் இல்லையா, காரைக்குடியில் சிதம்பர விலாஸ் ஹோட்டலுக்கு போயிருப்போம். அங்கே ஒரு ஹெச்எஃப்ஓ ஒருத்தர் இருந்தார், நம்ம வீடியோவில் கூட அவர் பேசியிருப்பார். அவரோட ஹோட்டல் தான் இது, அவர் தான் அங்கே ஆக்சுவலாக ஓனர். அவரும் அவர் பிரதரும் சேர்ந்து செய்கிறாங்க. ஸோ அவர்கிட்டையும் நம்ம பேசி பார்க்கலாம், ஃபுட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு பஸ் செட்டப், ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. இந்த டவுன் பார்ட்டிஸ் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது, இந்த பஸ் ஃபுல்லாக ஸ்டீல் இல்லையா, கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. பட் அவர்கிட்ட ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏசி கூடிய சீக்கிரம் ஏசியெல்லாம் போடுவோம் அப்படின்னாங்க. மேலே போய் பார்த்தேன், ஓப்பனாக இருக்க இடத்துல வந்து நல்லா ஹீட்டாக இல்லை, நல்லா காத்தோட்டமாக நல்லாவே இருக்குது. பட் உள்ளுக்கு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது, அது மட்டும்தான். ஹாய், நீங்கள் இப்போ இருக்கிறது பிரியாணி எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒரு தீம் ரெஸ்டாரண்ட் பேஸ்ட் ஆன் பஸ்ஸு, பஸ்ஸை தீமாக வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ யூ கன் சிட் இன் இன்சைட் த பஸ் ஆல்சோ, த மெயின் டைம் யூ கன் சிட் இன் த ரூப் டாப் ஆல்சோ. நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து ஜனவரி ஃபஸ்ட்டு 2021. ஸோ அன்டில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியை பேஸாக வச்சு தான் ஓப்பன் பண்ணது. ஸோ ஒன் பை ஒன் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ பிரியாணி இட்ஸ் அ பேஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குது, லைக் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சில்லி, அது மாதிரி. இப்போ வந்து சவர்மா ஆட் பண்ணியிருக்கோம், சவர்மா இருக்குது, கிரில் இருக்குது. ஸோ அது மாதிரி சவுத் இண்டியன் ஐட்டம் வந்து இன்னும் பள்ளிப்பாளையம் இருக்குது, சிக்கன் சுக்கா, பெப்பர் சிக்கன், இது மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. ஸோ இன்னும் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வி கேன் ஆட் தந்தூரிலாம் ஆட்லாம் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேலே உட்காந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே விரும்புவாங்க. இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஃப்ரம் ஐ திங்க் ஆல் ஓவர் இந்தியாவிலே வந்து டெல்லியில் இருக்குது. த செகண்ட் திங் நம்ம பண்ணியிருக்கோம் அது, அந்த தீம் பேஸ்டு ரெஸ்டாரண்ட்டை. ஸோ எல்லாம் வாங்க, ஃபுட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா ஷெஃப், நான் ஹோட்டலில் வந்து ஷெஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சரி, ஓனாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஓனாக. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் வந்தீங்கன்னா ஃபுட்டை நீங்கள் லைக் பண்ணுவீங்க. இதுதான் பஸ்ஸோட டாப், நல்லா ஓப்பனாக இருக்குது, நல்லா காத்தோட்டமாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். இங்கே டைன் பண்ணால் நல்லாவே இருக்குது, ஹோட்டலில் நல்லா கூலாகவே இருக்குது. ஸோ வெயிட்டிங் ஃபார் தி ஃபுட், பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சிக்கன் நல்லா பாயிலாக இருந்துச்சு, சிக்கன் நல்லா பாயில் இருந்துச்சு. எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, வியூவாக ரிலாக்ஸிங்காக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இது என்னங்க சார்? சுக்கா சார். ஆ, சிக்கன் சுக்கா. ஓகே ஓகே ஓகே. மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. ஓகே. நூடுல்ஸ் சார். இது சவர்மா சார். ஆ ஓகே. அது மேலே உட்காந்து சாப்பிட இன்னும் நேச்சுரலாக நல்லாயிருக்கு.
ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு. டு பிகின் வித் நம்ம வந்து ஷவர்மாலேருந்து ஆரம்பிச்சிடலாம். நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறது ஷவர்மாலேயே பிளேட் ஷவர்மா. இது வந்து பிளேட் ஷவர்மா. யூஸ்வலாக ஷவர்மானா மைனீஸ்லாம் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க, அதுக்கு வைக்கலை. டேஸ்ட் பார்த்துடலாம். மட்டன் பிரியாணி ஒரு 3-4 பீசஸ் இருக்குது, மட்டன் பீசஸ் இருக்குது. பிரியாணி எனக்கு ஓகே, நார்மலாக தான் தெரியுது. ஃப்ளேவர்ஸ்லாம் ரொம்ப மைல்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். கிரில் சிக்கன் ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து மைனீஸ் அண்டு மின்ட் சட்னி ரெண்டும் கொடுத்துருக்காங்க, ரெண்டும். ஸோ மைனீஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் அண்டு மின்ட் சட்னி. இந்த கிரில் சிக்கன் பார்த்தீங்கன்னா செம சூப்பர் ஃப்ளேவர்ஸ். அந்த மசாலாவே ரொம்ப ரிச்சாக இருக்குது, செமையாக இருக்குது கிரில் சிக்கனுக்கு. இஃப் யூ ஆர் ஹியர், கிரில் சிக்கன் இஸ் இட்ஸ் மஸ்ட் ட்ரை. சூப்பராக இருக்குங்க, கிரில் சிக்கன் இஸ் ஃபேண்டாஸ்டிக். நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்கன் சுக்காவை ட்ரை பண்ணிடலாம். இந்த சுக்கா பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒயிட் ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு சிக்கன் சுக்கா அது, அப்படி பண்ணியிருக்காங்க. பிரியாணியில் போட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஸோ பிரியாணியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். பிரியாணியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஓகேவாக இருக்குது, பட் எனக்கு என்னமோ பிரியாணி வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. பட் சுக்கா இஸ் குட், கிரில் சிக்கன் இஸ் சூப்பர், ஷவர்மா இஸ் ஃபேண்டாஸ்டிக், சில்லி எல்லாமே நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஃபுட் ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி வந்து 130 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம். சிக்கன் பிரியாணியா? ஆமாம். மட்டன் பிரியாணி வந்து 210 கொடுத்துட்ருக்கோம். கிரில் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் வந்து 120, ஆஃப் வந்து 220, ஃபுல் கிரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 400 ருபீஸு. ஷவர்மாலாம் வந்தால் 70 ருபீஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் வந்து சிக்கன் ரைஸ்லாம் 100 ரூபா, சில்லிஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா சிக்கன் சில்லி, சிக்கன் 65லாம் சாப்பிட்டிங்கன்னா 60 ருபீஸ் 100 கிராம்ஸு. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நூடுல்ஸும் 100 ருபீஸ், சிக்கன் நூடுல்ஸ் 100 ருபீஸு. தென் இதெல்லாம் இருக்குது நம்மள்ட்ட, கோபி 65 இருக்குது, பன்னீர் 65 இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஒரு 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 செம எக்ஸ்பீரியன்ஸ் இது. பார்த்திங்கன்னா ஒரு பஸ் தீமில் கரூரில் ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், இப்படி ஒரு பஸ் தீம்ல ரெஸ்டாரண்ட். ஸோ உள்ளுக்கெல்லாம் செம ஆம்பியன்ஸ், மேலேயும் ரூஃப் டாப்பும் சூப்பர் ஆம்பியன்ஸ், நல்ல ஒரு 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 ஃபுட்டு. பிரியாணி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம், எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது பிரியாணியில். அவங்க பிரியாணியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் கிரில் சிக்கன் வாஸ் ஃபேண்டாஸ்டிக், ஷவர்மாவும் நல்லா இருந்துச்சு, அண்ட் தி சிக்கன் சுக்கா அதுவும் நல்லா இருந்துச்சு. ஒயிட் ரைஸுக்கு சிக்கன் சுக்கா சூப்பராக இருந்திருக்கும். எனிவே ஒரு ஒரு சூப்பர் ஃபுட். இந்த தீம்டு ரெஸ்டாரண்ட்டுக்காகவே நீங்கள் இங்கே வரலாம், டெஃபினட்டாக வரலாம், வந்து ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒரு செம கான்செப்ட், பஸ் ஓட்டுற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங்கில் இருக்குது இப்போ. எனிவே ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பாய் ஃப்ரம் மை டேஸ்ட். எஸ் இப்போ புதுசாக அதான் பண்ண போகிறேன், பஸ் டிரைவர். இன்னும் லைசன்ஸாக எடுக்கலை, பரவாயில்லையா? நான் ஓட்டுறேன், நீ வரியா? ஏ கிருஷி, டிக்கெட் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். எந்த ஊருக்கு வாங்கியிருக்க? இந்த இடத்துல நிற்கிறதுக்கு, நீ சாப்பிட்றதுக்கு மட்டும்.